கவிக்கும் ஓங்கி நின்றிருக்கக்கூடிய இந்த காஞ்சி மாநகரத்தில் இலக்கிய களம் என்கின்ற ஒரு இலக்கிய அமைப்பை தொடங்கி பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் எழுத்தாளர் சச்சிதானந்தம் எட்வர்ட் சச்சிதானந்தம் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும், இந்த மேடையில் அமர்ந்து தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் செல்லுதுரை அவர்களுக்கும், இன்னொரு அதைவிட மூத்த அண்ணன் கமலாலயன் ஐயா அவர்களுக்கும், வெளி ரங்கராஜன் எழுத்தாளர் வெளி ரங்கராஜன் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முதலில் இங்கே இந்த பேச்சை இந்த புத்தகத்தை பற்றி சில கருத்துக்களை சொல்ல முன்வருகின்றேன். முதல்ல நான் வந்து என்னுடைய நிலையை வந்து வெளிப்படுத்துகிறேன். இவங்க ரெண்டு பேர் மாதிரி நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அது முதல்ல சொல்லிடுறேன். அதனால் பெரிய பேச்சு என்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அதுக்கு வந்து இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தருக்காரு, ரெண்டு பேரும் அருமையாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நான் வந்து பெரிய பேச்சாளர்ங்கிறத, ஆக நீங்கள் வந்து கொஞ்சம் ஏமாற்றத்துக்கு கூட உள்ளாகலாம். அந்த மாதிரி ஒரு நிலை கூட உங்களுக்கு வரும். அந்த நூலை பற்றி முதல்ல பேசும்போது சில கருத்துக்களை வெளிப்படையாக முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ள போகலாம் என்று நினைக்கின்றேன். முதலில் இந்த இதழ்கள் இருக்கீங்களா, சிறுபத்திரிகைகள் சொல்லக்கூடிய சிற்றிதழ்கள் இருக்கீங்களா, இந்த சிற்றிதழ்கள் வந்து தொடங்க காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவற்றினுடைய நோக்கம் கோணம் வேறாக இருந்தது. அதாவது எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் அவற்றை பற்றி பேசுவது, ஐரோப்பிய ஆசிரியர்களை பற்றி பேசுவது அப்படின்னு மட்டும்தான் இருந்தாங்க. சமகாலத்தில் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, எது நடக்குது, எதை பற்றி காணப்பட மாட்டாங்க. இப்படி ஒரு கட்டம் இருந்தது. ஆனால் இவங்க இதுலேயே வந்து ஒரு கொஞ்சம் பிற்காலத்தில் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் 1970களிலிருந்து ஒரு மாற்றம் நமக்கு தெரிகின்றது. சமகாலத்தில் தமிழில் இருக்கக்கூடிய ஓவியங்களை பற்றியும் இசையை பற்றியும் திரைப்படத்தை பற்றியும் பிற கலைகளை பற்றியும் நாம் அக்கறை காட்ட வேண்டும், நாட்டியத்தை பற்றி நாடகத்தை பற்றி அக்கறை காட்ட வேண்டும் என்று ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே வருகின்றது. இதற்கான காரணங்கள், சமூக காரணங்கள் எல்லாம் வந்து இந்த புத்தகத்தில் அதிகமாக இல்லைன்னு சொன்னாலும் வேறு சில புத்தகங்களில் இருக்குது. இந்த தெருக்கூத்தை பற்றி அமர்தாஸ் என்பவர் ஒரு புத்தகம் இருக்காரு. அந்த புத்தகத்தில் வந்து திருப்பூத்தை பற்றி ஒரு அருமையான சில கருத்துகள், ஒரு பல கட்டுரைகளோட தொகுப்பு தான் அது. அவர் வந்து நிறைய கருத்துகள் வந்து அவர் சொல்லியிருக்காரு. இந்த திருக்கூத்து என்கிற பெயர் ஏன் வந்தது, திருக்கூத்து பற்றிய ஆய்வு ஏன் வந்தது, அதோட முக்கியமாக இந்த முத்துசாமி ஏன் திருக்கூத்து பற்றி முதல்ல வந்து பேச தொடங்குகிறார், முத்துசாமி வெங்கட் சாமினாலும் ஏன் பேச தொடங்குகிறார்கள் ஏன் சொல்கிறார்கள். அவருக்கு உறவினர் ஒருத்தர் சங்கீத நாடக அகாடமியில் வந்து தலைவராக வர்றார். அவர் வந்து இந்த கூத்துக்க இந்த கலைகளை பற்றி இப்போ சொல்லும்போது தெருக்கூத்துன்னு ஏதோ ஒன்று நம்ம ஊரில் இருக்கு, அது என்னான்னு தெரியல, எங்கே நடக்குதா வா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராரு இவங்களை. அது வரைக்கும் இவங்களோட மதிப்பு ஒரு கலை தமிழ்நாட்டிலே வந்து தெரியாத ஒரு சூழல் தான் நிலவுகின்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு அவங்க இந்த கூத்தை பற்றி எழுதியிருக்கிறாங்க. இப்படி இன்றைக்கி வரைக்கும் கூத்தை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 60-70 கட்டுரைகள் வந்திருக்கோம். சின்ன சின்ன ஆய்வு வேடுகளும் ஆய்வு கட்டுரைகளும் வந்திருக்கோம். சில புத்தகங்களும் வந்திருக்கு. ஆனால் இது பெரிய வேடிக்கைன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த தெருக்கூத்து பற்றி வந்திருக்கக்கூடிய புத்தகங்கள் எதுவுமே வந்து இந்த தெருக்கூத்து நடத்தக்கூடிய இந்த தொண்டை மண்டல கோயிலிருந்து யாராலும் எழுதப்படுது. எல்லாருமே வெளியில் இருக்கிறவங்க தான் பார்த்து அதை பற்றி எழுதுறாங்க. அவங்களை பொறுத்தவரை ஒரு சர்க்கஸ் மாதிரி இதை பார்க்குறாங்க, இப்போ வியப்போடு பார்க்குறாங்க. இது என்ன, இது புதுசாக இருக்குது, திடீர்னு வர்றாங்க, அது மேலே வெச்சு பண்ணுறாங்க, கீழே குதிக்கிறாங்க, பல்ட்டி எடுக்கிறாங்க, திடீர்னு ஒப்பாறு வைக்கிறாங்க, சாட்டை அடிக்கிறாங்க, என்ன இது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேடிக்கை நான் தெருக்கூத்தோட அம்சமே புரிஞ்சிக்காமல் ஒருத்தர் வந்து எழுதுறாரு. தெருக்கூட்டம் முதல்ல பின்பாட்டை நிறுத்தணும் அப்படின்னு ஒருத்தர் எழுதுறாரு. அப்புறம் தெருக்கூத்தில் வந்து இவர் பாடும்போது அவர் வந்து தாள அடிச்சுக்கிறார் இல்லையா, பாட்டு கேட்க மாட்டேங்குது, அதனால மேடத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் எழுதுறாரு. இன்னொருத்தர் வந்து பாட்டு மேலே எப்படியாவது போட்டோம், தெருக்கூத்தில் தேவையில்லாமல் இவங்க ஆடுறாங்க, இந்த ஆட்டத்தை முதல்ல நிறுத்தணும் எப்படி இருப்பாருங்க. அப்புறம் வேற என்ன தெருக்கூத்து இருக்கு, தெருக்கூத்தே பாட்டமும் பாட்டு ஆட்டமும் தான், இதெல்லாம் நிறுத்திட்டு தெருக்கூத்து பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த காரணம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தெருக்கூத்துங்கிற அந்த கலையை புரிஞ்சுக்காமே இதை பற்றி வந்து எழுத்து தொடங்கினார்கள். இந்த மாதிரி சில சீக்கிரங்கள் வந்து நமக்குள்ளே இருக்கின்றன. முக்கியமாக முதல்ல நம்ம பார்க்கும்போது இப்படி தமிழ்நாட்டில் எத்தனை கலைகள் இருக்கின்றன, நிகழ்த்து கலைகள் எத்தனை இருக்கின்றன, எங்கேயாவது சொல்ல முடியுமா நம்மளால். எங்களோட அதிகமாக வந்து இது மிக ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு, மிக முக்கியமான பலரோடு தொடர்பு கொண்டிருக்கிறார் வெளி ரங்கராஜ். அன்னைக்கு முத்துசாமியிலிருந்து, அதுக்கப்புறம் வந்து வெங்கட் சாமிநாதன்லேருந்து, பேராசிரியர் ராமானுஜத்திலிருந்து, இப்படி பலரோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். ஐயா உங்களால் சொல்ல முடியுமா தமிழ்நாட்டில் எத்தனை கலைகள் இருக்குது, முடியாது. காரணம் என்னன்னா அதை பற்றி அடிப்படை தகவல்களை கூட நம்ம இன்னும் தொகுக்கல. ஒரு பக்கம் கடியான் குறிப்புங்கிறாங்க, அது ஒரு மாவட்டத்தில் இருக்குது, இன்னும் இந்த பகுதியில் அது இல்லை. எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன மாதிரியான கலைகள் இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி இன்னும் வந்து ஒரு சில கிராமங்களில் மட்டுமே இருக்கிற அற்புதமான கலைகள் இன்னொன்று இருக்குது, அதெல்லாம் கூட நம்ம கவனத்துக்கு வரவே இல்லை. இப்படி இருக்கிற தமிழ்நாட்டு சூழலில் எல்லா கலைகளிலும் ஈடுபட்டு இருக்கக்கூடிய எல்லாரும் பற்றி எழுதுறதுக்கு ஒருத்தரால் முடியுமா,
அதுக்கான முயற்சிகள் இது வரைக்கும் எடுக்கப்படாதுகள். கலைகளை என்னன்னு நமக்கு தெரியல, கலைஞர்கள் யார் என்று அவர் சொல்கிற மாதிரி சொல்ல முடியுமா? இப்படி பல சிக்கல்கள் நமக்குள்ளே இருக்கின்றன. இந்த ஒரு சின்ன ஒரு அறிமுக முன்னோரையோட இந்த நூலை பற்றி சில கருத்துகள் நீங்கள் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். முதல்ல வந்து இந்த நூலுடைய முக்கியமான பகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நூலுக்கு உளம் கிழக்கு அரங்க ஒளித்தளங்கள் என்கிற தலைப்பில் பேராசிரியர் ராமானுஜம் வந்து ஒரு அருமையான ஒரு அணிந்துரை எழுதிக்கின்றார். கிட்டத்தட்ட ஒரு 5-6 பக்கம் இருக்குது. அந்த ஒரு கட்டுரை வந்து மிகப்பெரிய ஒரு திறப்பாக அமைகின்றது இந்த நூலை பொறுத்தவரையிலும். அதில் வந்து நிறைய கருத்துக்களை வந்து அவர் வந்து எடுத்து சொன்னார். என்னென்ன சிக்கல்கள் இதுக்குள்ள இருக்குது, இந்த சிக்கல்களை எப்படி நம்ம களையிறது, இந்த மக்கள் என்ன மாதிரி இருக்கிறாங்க, இவர்கள் கலைஞர்களாக இருக்கின்ற அதே நேரத்தில் வந்து ஒரு சமூகத்தில் ஒரு மனிதனாகவும் அவன் இருக்கிறான். நம்ம கலையாக இந்த கலைஞனாக இருக்கிற அந்த ஒரு குழந்தை நம்ம பார்க்கும்போது இன்னொரு குழந்தை நம்ம தவறிவிட்டு விடுகிறோம். அடிப்படையில் வாழ்வாதாரத்தை பற்றிய விஷயங்களை நம்ம வந்து மறந்து விடுகின்றோம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து அவனை ஒரு அடிப்படை மனிதனாக கூட அங்கீகரிக்காத ஒரு நிலை வந்து இந்த சமூகத்தில் இருக்குது. இப்படி ரெண்டு விதமான நிலைகள் இருக்குன்னு அவங்க வந்து அறிவிக்கிறார். அவருடைய நூலிலிருந்து ஒரு 2 மேற்கோள் மட்டும் நான் இங்கே படிக்கிறேன், ரொம்ப முக்கியமான மேற்கோள் எழுதுறேன். இத்தகைய ஆவணமாக்குதல், இந்த மாதிரி வெளியரங்கராஜன் ஐயா செய்தது போன்ற ஆவணமாக்குதல், இந்த நூறு பேர் வந்து ஆவணமாக்குதல் என்று சொல்லி அந்த கல்விப்புறத்துவ வழக்கில் வந்து சொல்லுவாங்க. இத்தகைய ஆவணமாக்குதல் கலா மேடைகளின் கலைக்களஞ்சிய குறிப்பு வாழ்க்கை வரலாறு ஆகியவற்றிற்கு அப்பால் கலாச்சார பாரம்பரியத்தின் குறிப்பிட்ட கால வரலாற்று பதிவுகளாகும் அப்படின்னு சொல்லுவார். இப்போ இவர் செய்திருக்கிற வேலை வந்து எப்படிப்பட்டது? இப்போ அந்த நூல் எல்லோரும் தெரிஞ்சிருக்கவங்களுக்கு பொருளுக்கு அந்த நூல் அறிமுகங்களா, அந்த நூல் வந்து வேணா நான் சொல்லிடுறேன். இந்த நூல் வந்து வெளிச்சம் படா நிகழ்கலை படைப்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இது வந்து வெளியரங்கராஜன் ஏற்றிருக்கின்றாரு. இதில் இருக்கிறக்கூடிய கட்டுரைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதிகம் அறியப்படாத தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கலைஞர்களை பற்றி ஒவ்வொருத்தரை பற்றியும் 2 அல்லது 3 பக்கங்களில் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுரை வந்து திராநதி இதழில் தொடராக வெளிவந்தது. அதுக்கு வெளிவந்த பிறகு இவர் தொகுத்தல் வந்து புத்தகப்பட்டிருக்காரு. அடையாளம் இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்கின்றது. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கலைஞர்களை பற்றியெல்லாம் 2 பேர் வந்து சொன்னாங்க. சில 1-2 பேர் விட்டு போயிருக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த பதிவு இது எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லார். இதனுடைய நோக்கம் என்ன, இதனுடைய பயன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர் ராமானுஜம் அழகாக சொல்லியிருக்கார். இதனுடைய நோக்கம் என்பது அறியப்படாத கலைஞர்களை பற்றிய தகவல்களை திரட்டுதல். அப்போ இதோடு முடிஞ்சு வச்சா அப்படின்னு பார்த்தா அது மட்டுமே இல்லை, இதுக்கு இன்னொரு நோக்கம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு காலத்தில், இந்த காலத்தில் ஒரு நல்ல காலம் எதிர்காலத்தில் வரும்னு நினைக்கிறேன், அப்படி வரக்கூடிய அந்த எதிர்காலத்தில் வந்து தமிழ் கலை வரலாற்றை பற்றி யாராவது எழுதுவார்கள். தமிழ் கலை வரலாறு என்பது தமிழ் சமூக வரலாற்றின் ஒரு பகுதி. ஒரு சமூக வரலாற்று உருவாகணும்னு சொன்னால் அது கலை வரலாறு பண்பாட்டு வரலாறு ரொம்ப அவசியமானது. ஆனால் அடிப்படையில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது ரெண்டுமே வந்து எந்த வரலாற்றிலும் பதிவாகாது. அது நம்ம வரலாற்று பாடங்கள் போனீங்கன்னு வச்சுங்களேன், நேராக எடுத்த உடனே வந்து ராஜராஜ சோழன் வந்து பெரிய கோயில் கட்டினாரு, பல்லவர்கள் இந்த கோயிலை கட்டினா இந்த கோயிலை கட்டினான்னு சொன்னாங்க. பல்லவர்கள் வந்து இந்த கோயில்களை கட்டினதுனால வேரியல் கூட வெட்டியிருக்கிறாங்க. ஆனால் வரலாற்று பாட புத்தகங்களில் இதெல்லாம் இடம்பெறாது. சரி, ராஜராஜ சோழன் வந்து இந்த கோயிலை கட்டினான், அப்போ அது பக்கத்து வீட்டில் ஒருத்தர் வாழ்ந்துருப்பான் இல்லையா, அவன் என்ன செஞ்சான்? நம்முடைய இலக்கியம் நம்முடைய வரலாற்று வழியில் இருக்கான ஆதாரங்களே, இருக்கான தகவல்களே நம்மகிட்ட இருக்காது. ஆகவே எந்த காலத்திலாவது நம்ம வந்து ஒரு தமிழ் சமூக வரலாற்றை நம்ம வந்து உருவாக்க வேண்டும். எங்கள் சமூகம் இப்படி இருந்தது, இந்த இதெல்லாம் நான் வந்து சாதித்தோம், இந்த அடிப்படையில் வந்திருக்குது என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டி வரும். அப்படி வந்து சொல்லக்கூடிய அதற்கு ஆதாரமாக அமைவது இந்த கலை வரலாறு. இந்த கலை வரலாற்றை நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா, காலம் அடுக்கிற நம்ம எழுதலாம். இந்த காலத்தில் எப்படி இருந்து, இந்த காலத்தில் எப்படி இருந்து, இப்படி எழுதலாம். அல்லது ஒரே காலத்தில் வந்து சமூகத்தின் வெவ்வேறு கலைகள் எந்தெந்த நிலையில் இருந்தன என்று சொல்லி நம்ம எழுதலாம். 2 விதமாக நம்ம இந்த கலை வரலாற்றை எழுதலாம். அந்த 2 விதமான கலை வரலாற்றுகளும் வரலாறுகள் எழுதும்போது அவற்றிற்கு அடிப்படையான தரவுகளாக இப்படி வெளி ரங்கராஜன் போன்றவர்கள் தொகுத்து அளிக்கக்கூடிய இந்த கட்டுரைகள் வந்து விளங்கும். அதற்கான அடிப்படை பணி இதில் வந்து இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லி பேராசிரியர் ராமானுஜம் சொல்கின்றார். இன்னொன்று, நிகழ்த்து கலைஞர்களை பொறுத்தவரையில் கலைகளை வளர்க்கவும் கலைஞர்களுக்கு பாராட்டு விருதுகள் கிடைக்கவும் செய்வதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை பேராசிரியர் ராமானுஜம் நிகழ்த்து கலைஞர்களை பொறுத்தவரை அவர்கள் கலை புறப்பாடு ரசிக்கப்படுகின்றதே தவிர சமூக அந்தஸ்து பலவீனமானதாக இன்றும் காணப்படுகிறது. இந்த எழுத்து கலைங்கிறது வந்து திருப்பாஞ்சாட்டின் சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அந்த தொடரின் தமிழ் ஆக்கமாக நம்ம இதை பயன்படுத்திட்டு வரோம். இந்த நிகழ்த்து கலை என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நான் நின்று பேசிக்கிறேன், இது ஒரு நிகழ்த்து கலை தான். எது வந்து ஒரு 2 பார்வையாளர்கள் முன்னாடி வந்து சொல்லப்படுகின்றதோ எல்லாமே நிகழ்த்து கலை தான். பார்வையாளர்கள் இல்லாமல்
அதனால் வானொலியில் பேசுகிறாங்க இல்லையா, அது கூட ஒரு நிகழ்ச்சி கலை தான். இந்த ஒரு இந்த வரையறை நம்ம கணக்கெடுத்துட்டோம்னாக்கா தொலைக்காட்சியில் வரக்கூடிய அந்த கலைகளும் சரி திரைப்படமும் சரி எல்லாமே நிகழ்த்து கலை என்பதற்குள்ள அடங்கும். ஆனால் அந்த நிகழ்த்து கலையில் ஈடுபடக்கூடிய அந்த கலைஞர்களை பற்றியும் இதை உருவாக்குபவர்களை பற்றியும் இது எவ்வாறு மக்களிடம் சென்று சேர்கிறது என்பதை பற்றியும் இதற்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய விலை என்ன என்பதை பற்றி வந்து நம்ம பார்க்கும்போது திரைப்படம் நாடகம் இந்த மாதிரி சிலவற்றை பற்றி மட்டுமே நமக்கு தகவல்கள் இருக்கின்றன. இசை பற்றி கொஞ்சம் கிடைக்குது. பரதநாட்டியம் என்று சொல்ல ஆடலில் வந்து தமிழ்நாட்டில் பல ஆடல் கலைகள் இருக்கின்றன. அதில் ஒன்றே ஒன்று இந்த சதிர் என்று இருந்து இப்போது பரதநாட்டியம் என்று மறு உருவாக்கம் செய்யப்பட்ட காத்தவராயன் கலையை வந்து பாடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கலையரை சேர்த்துவோம், இல்லை முழுக்க பிரசங்களை சேர்த்துவோம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு முடிவுகள் நான் வந்துடுவோம். ஆனால் வெளியே ரங்கராஜன் ஐயா அவர்கள் இப்படி செய்யவில்லை. என்ன சொன்னால் என்ன செஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா எந்த துறையாக இருந்தாலும் சரி துறை பற்றி கவலைப்படல, இந்த கலையை இந்த துறையில் இவர் நல்ல கலைஞராக இருந்தால் போதும். அந்த அடிப்படையில் அவர் என்னென்ன கலை தேர்ந்தெடுத்திருக்காரு பாருங்க, நாட்டுப்புற கலைஞர்கள், நாடக நடிகர்கள், இயக்குனர், பப்பூன், புகைப்பட கலைஞர் மோகன்தாஸ் விடகரா. இதில் ஒரு எனக்கு ஒரு நக்கலான ஒரு கேள்வி இருந்தாலும் ஆனால் அது அதுவாக இவர் நான் குறை சொல்லலை. அவர் நிகழ்த்துக்கலை படைப்பாளின் போட்டு எப்படி நீங்கள் அவர் இங்கே கொண்டு வரலாம், அவர் நிகழ்த்துக்கலை படைப்பாளியான்னு சொல்லிட்டு நான் கேட்க மாட்டேன். அது இயல்பாக ஒரு கலைஞனுக்கு கௌரவிக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி, நிச்சயமாக செஞ்சிருக்கிறது நியாயமானது தான். பாலாமணி பெண் நிகழ்த்துக்கலை படைப்பாளிகள் ஏழு பேரை வந்து இந்த நூலில் வந்து அவர் எழுதியிருக்காரு. பிரசங்கி, தெருக்கூத்து கலைஞர், பாகவத மேளா கலைஞர், நவீன நாடக கலைஞர்கள், துடுமாட்ட கலைஞர்கள், கைசிய நாடக கலைஞர், தோல்பாவை கூத்து கலைஞர், ஹார்மோனிய இசை கலைஞர், பாடகர், இது மட்டும் இல்லாமல் நாடகத்துக்கு ஒளி அமைக்கிறாங்க இல்லையா, ஒளி அமைக்கிறாங்க இல்லையா, அந்த கலைஞர்கள், ஒப்பனை கலைஞர்கள் என்று ஒரு பட்டியலில் ஏழு பேர் பெண்களாக இருக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த சமூகம் உண்மையில் சொல்கிறேன் இது ஒரு ஆண்களுடைய சமூகமாக இருக்குது. இந்த உலகமே ஆண்கள் உலகமாக தான் இருக்குது. பெண்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது பட்ச நிலை தான் இருக்குது. எங்கேயுமே வந்து பெண்கள் வந்து நம்ம முன்னிலைப்படுத்துறதில்லை. அப்படி முன்னிலைப்படுத்துறதுனால எப்படின்னாக்கா ஆண்களுடைய திணவுக்கு தீனி போடுற மாதிரி கவர்ச்சி காட்டக்கூடிய மாதிரி அந்த மாதிரி தான் நம்ம பெண்களை பயன்படுத்தணும். தவிர பெண்களுக்குரிய அந்த இயல்பான அந்த கலை ஆர்வத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி நம்ம எங்கேயுமே அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காத ஒரு சமூகமாக இந்த சமூகம் நிலவுகிறது. இந்த சமூகத்தில் போட்டி போட்டு சில பெண் கலைஞர்கள் வந்திருக்கிறாங்க. அதோட மிக முக்கியமாக வந்து இந்த பெண் கலைஞர்களுடைய முக்கியத்துவத்தை அறிந்து வெளிரங்கராஜன் அவர்கள் அவர்களை ஏழு பேர்களை தேடி பிடித்து அவர்களை பற்றி தகவல்களை வந்து நிறைய கொடுத்துருக்கிறாரு. இதில் வந்து பாலாமணி என்கிற அந்த அம்மையாரை தவிர மற்றவெல்லாம் வந்து அதிகம் அறியப்படாதவர்கள். அந்த அம்மா வந்து சொல்லி ஆனால் நிச்சயமாக அவங்க வந்து சொல்லப்பட வேண்டியவங்க தான். அந்த காலத்திலேயே வந்து ஆகா ஒவ்வொன்று பெயர் பெற்றவர்கள் ஏற்கனவே சொன்ன ராணி மாதிரி வாழ்ந்தவர்கள். அவர் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நடந்து வாழ்ந்து ஒரு காலத்தில் வந்து பெண்கள் மட்டுமே வைத்து கொண்டு ஒரு குழுவை ஒரு பெண்ணே நிர்வகித்து நடந்தது அவங்க மட்டும்தான், வேறு யாருமே அந்த உச்சத்துக்கு வந்து போனதில்லை. ஆக அவளை பற்றி எழுந்து நல்ல விஷயம் தான். இந்த மாதிரி வந்து இவ்வளோ பேர்களை வந்து இவர் வந்து விதவிதமான அவர்கள் எடுத்துருக்கிறாரு. இப்போ என்ன மாதிரி கேட்டால் நான் வந்து நாட்டுப்புற கலைஞர்கள் அதிகமாக மரியாதை விழுவேன், இந்த கலைஞர்கள் தான் முக்கியத்துவம் கூட நினைப்பேன். ஆனால் வெளியே ரங்கராஜன் அப்படி இல்லை, அவர் வந்து நாடக வெளி என்கிற இதழ் நடத்தினவர், நவீன தமிழ் நவீன நாடகங்களோடு தொடர்புடையவர். அநேகமாக அவர் வந்து இந்த கலை உலகத்திற்கு வந்ததே இந்த நவீன நாடகத்தின் வழியாக தான் வந்திருக்கிறார். அந்த தன் வந்து அந்த வழியை மறந்து விடக்கூடாது என்று சொல்லி நவீன நாடக கலைஞர்கள் பலர் எடுத்து அவங்களை பற்றியெல்லாம் வந்து சொல்லியிருக்கின்றார். நவீன நாடக கலைஞர்கள் வந்து இந்த நாட்டுப்புற கலைஞர்களோட பாவமானவங்க. ஆனால் நாட்டுப்புற கலைஞர்களுக்காவது ஒரு வெளிப்பாடு இருக்குது. தன்னை சொல்லிக்கலாம், நான் வந்து ஒரு கூத்தாடின்னு சொல்லிக்கலாம். அது நவீன நாடக கலைஞர்கள் வந்து இதான் சொல்லுவாங்க. நடிகர்னு சொல்லுவாங்களா, சொல்ல முடியாது. ஆனால் நவீன நாடக கலைஞர் நடிகருங்கிற ஒரு சமாச்சாரம் அவனுக்கு இல்லை, அது நடிகராக அவன் ஒத்துக்கிறது இல்லை. அவன் நிகழ்த்துபவர் தான் அவன் சொல்கிறாங்க. அவர் தனக்கு எந்த வகையில் அவர் அந்த அறிமுகப்படுத்தியவர்னு நமக்கு தெரியல. ஆனால் அருமையான பயிற்சி பெற்றவர்கள், மிகப்பெரிய திறன்களை வாய்ந்த பெற்றவர்கள் அவர்களெல்லாம். இந்த மாதிரியான இருக்கக்கூடிய இதில் வந்து பெண்கள் வந்து இந்த இதில் வந்து ரொம்ப வித்தியாசமாக நம்ம வந்து சொல்ல வேண்டிய ஒரு அம்சமாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக நம்முடைய இந்த கலைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆண் பாத்திரங்களை வந்து பெண்கள் செய்கிறார்கள். இது வந்து எந்த ஒரு சரி பெண் பாத்திரங்களும் ஆண்களே வந்து செய்கிறார்கள். இது வந்து இந்த கலை அந்த கலையும் இல்லை, எல்லா கலையிலையும் இதுதான் நிகழ்கிறது. தொடக்க காலம் கூட தெரியும், தொடக்க காலத்தில் திரைப்படத்தில் கூட இதான் நடந்தது. ஆண்கள் தான் பெண் பாத்திரங்களை வந்து புனைந்து நடத்தி கொண்டிருந்தார்கள். திரைப்படத்தில் கூட சரி, திரைப்படம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய ஒரு கிளாசிக்கான ஒரு இதுன்னு தெரியும். அப்போ அந்த காலத்தில் வந்து இதை பழைய காலத்தில் வந்து ஒரு குடும்பத்தினர் மட்டும்தான் வந்து இதையெல்லாம் கடந்தவர்கள். தேவதாசு குடும்பத்திலிருந்து பெண்கள் மட்டும்தான் நம்முடைய உண்மையாக சொல்லப்போனால் நம்முடைய ஆடல் கலையும் நம்முடைய இசைக்கலையும் அவங்ககிட்ட தான் இருந்தது.
அந்த அவகிட்ட இருந்த அந்த இசைக்கலையை தான் வந்து நம்ம தியாகராஜ பாபாவிலிருந்து முத்துசாமி தீட்சிதர்லேருந்து சியாமா சாஸ்திரிலிருந்து எல்லோருமே வந்து பெற்று அதை வந்து உருவாக்கி கொஞ்சம் அதை வந்து மேம்படுத்தி தான் இன்றைக்கி கர்நாடக சங்கீதம் சொல்லக்கூடிய இந்த இந்த சங்கீதத்தை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. ஆக அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு மட்டும்தான் வந்து படிக்கிற வாய்ப்பு இருந்தது. அந்த காலத்தில் படிக்கிற வாய்ப்பு இருந்து அவங்க மட்டும்தான் ஆடல் நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த காலத்தில் இருந்தது. அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவள் தவிர வேறு யாருமே வந்து வெளியில் வந்து ஒரு கலை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பே இல்லாமல் இருந்த ஒரு சூழல். ஆனால் அப்படி இல்லாமல் தந்தையாலும் கணவனாலும் அல்லது கலை ஆர்வத்தினாலும் ஏதோ ஒரு வகையில் வந்து வெளிவந்த பெண்கள். லட்சுமி அம்மா சொன்னாங்க இல்லையா, லட்சுமி அம்மா எப்படி கலைக்கு வந்தாங்க, அவன் தந்தை காரணம். அவன் தந்தை வந்து இவங்க சிறு வயதில் இருக்கும்போது அவங்க வந்து பயிற்று வச்சிருக்கிறார். அடல் எப்படி போடணும், ஒரு ஒரு பத்திரம் வந்து வரும்போது கம்பீரமாக எப்படி நிற்கணும், எப்படி நளினமாக நடக்கணும், எப்படி குரல் இருக்கணும், எப்படி துல்லியமாக பாட வேண்டும், எந்த காரணத்தை கொண்டும் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப துல்லியமான ஒரு அமைப்பாகத்தான் இந்த நாடகம் இருக்க வேண்டுமே தவிர, கூத்து இருக்க வேண்டுமே தவிர, அதில் வந்து நேரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கன்னா பிசு பிசு போகக்கூடாது என்று சொல்லி ரொம்ப உறுதியாக வந்து இந்த அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கார். அவங்களோட தந்தை வந்து ஒரு காரணமாக இருந்திருக்கார். அந்த மாதிரி வந்து நல்ல தந்தையோ கணவனோ இவர்கள் அமையும் போது மட்டும்தான் அவங்களால் வந்து இந்த கொஞ்சம் கலைகளுக்கு வந்து வர முடிகின்றது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த திரைப்படம், தொலைக்காட்சி, வானொலி இந்த மாதிரி ஊடகங்கள் தவிர வேறு ஊடகங்களில் பெண்கள் வந்து வருவதற்கு இன்றைக்கி கூட நம்ம சமூகத்தில் வந்து ரொம்பவும் வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது ஏழு பெண் கலைஞர்கள் இருக்கிறாங்க என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு இடம் வரைக்கும் இவர் கொடுத்து இந்த நூலில் வந்து அவர்களை பற்றி ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்காரு. அதுக்காக இவர் வந்து நம்ம பாராட்டுவது நம்முடைய கடமை. அதுக்கப்புறம் இந்த நிகழ்த்து கலைஞர்களை படைப்பாளிகள் என்று இவர் சொல்லியிருக்கிறார். ஒரு நம்ம பொறுத்தவரை படைப்பாளிகள் யாருன்னா இந்த மாதிரி எழுத்தாளர்கள் தான் படைப்பாளிகள். வந்து அதில் கூட பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கட்டுரை எழுதுகளும் ஆய்வு எழுதுகளெல்லாம் வந்து படைப்பாளிகள் கிடையாது. ஒரு படைப்புங்கிறது வந்து ஒரு சிறுகதையாக இருக்கணும், நாவலாக இருக்கணும், கவிதையாக இருக்கணும், பரவாயில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், புது கவிதையாக நான் அல்லது இந்த மரபு கவிதையோ இல்லை ஒரு கவிதையாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நாடகமாவது எழுதணும், அவங்க தான் நம்மளுக்கு படைப்பாளிகள். இல்லைன்னாக்கா இப்போ வந்து நவீன காலத்தில் வந்து இயக்குநர்களை படைப்பாளிகள்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான் கொஞ்சம் நிகழ்ந்து கொடுத்துருக்கு. ஆனால் இவரும் சொல்லார் எல்லா நிகழ்த்து கலைஞர்களையும் படைப்பாளிகள் என்று சொல்கின்றார். இந்த சொல்லாட்சி ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. உண்மையிலே அவர்கள் படைப்பாளிகள் என்று நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால் இப்போ 3 மணி நேரத்திலிருந்து ஒரு இரவு முழுக்க 8 மணி நேரத்துக்கு மேல் வந்து அவ்வளோ மக்கள் முன்னும் மக்களையும் கட்டி போட்டு தங்களுடைய கலைகளை வந்து அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை படைப்பாளிகள் என்பது உண்மையான ஒரு சரியான தொடராக இருக்கும். இப்போ இந்த நேரத்தில் வந்து என்னுடைய சொந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் நீங்கள் சொல்ல வேண்டியிருக்குது. நான் வந்து பிறந்த ஊர் வந்து திருத்தணிக்கு அருகில் இருக்கக்கூடிய அமிர்தாபுரம் என்கின்ற ஒரு ஊர், ஒரு சிற்றூர். அந்த சிற்றூரில் வந்து ஒரு திரௌபதி அம்மன் கோயில் இருக்குது. அந்த திரௌபதி அம்மன் கோயிலில் வந்து ஆண்டுதோறும் வந்து திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவில் வந்து ஒரு 10 நாளோ 18 நாளோ வந்து ரசம் வைப்போம். எங்கள் ஊர் ரொம்ப ஏழ்மையான ஊர், சின்ன ஊர் தான், பெரிய பண பலம் இல்லாத பண வளம் இல்லாத ஒரு ஊர். அதனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த சின்ன ஒரு வருவாயை வைத்துக்கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடத்துவோம். ஆனால் ஆண்டுதோறும் நடத்துவோம். அப்போ அந்த ஊரில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பிரசங்கியை கூப்பிடுவோம். அவருக்கு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட இன்றைய கணக்கில் சொன்னால் ஒரு சித்தாளு கொடுக்குற அளவுக்கு நம்ம ஒரு தொகை ஒரு நாள் கணக்கு போட்டு கொடுத்து இவ்வளோ தான் கொடுக்க முடியும், வந்து நீங்கள் வந்து பிரசங்க சொல்லுங்கன்னு சொல்லுவோம். அப்படி வந்து எங்களால் இவ்வளோ குறைவாக பணம் கொடுக்க முடியும். அதே போல் கூத்து கலைஞர்கள் பார்த்திங்கனாக்கா இந்த ப்ரொஃபஷனல்னு சொல்ல முடியலையா, அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ப்ரொஃபஷனல் இல்லாத அந்த அமெச்சூர் கலைஞர்கள் என்று சொல்லுவார்கள், பார்ட் டைம் கலைஞர்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பகுதி நேர கலைஞர்கள் சிலர் இருப்பாங்க. அந்த ஒரு ஊரில் வந்து ஒரு 4 பேர் இந்த ஊர் 4 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு திருவிழா நடத்தணும்னு சொன்னாக்கா ஒரு 10 நாள் முன் அவளே ஒத்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை பழைய மறந்து போனதெல்லாம் செய்வாங்க. அந்த ஒரு கூத்தாட்டு போவாங்க. எங்கள் ஊரில் தவிர வரைக்கும் கூத்தாடாது அப்படிப்பட்ட கலைஞர்கள் அவங்க. அப்படிப்பட்டவங்க வச்சு தான் நாங்கள் வந்து நடத்திட்டு இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உடம்பு உன்னதமான ஊர் பார் எங்கள் ஊர். அந்த ஊரில் தான் இந்த பெரியவர் வந்து முதல் முதல் அரங்கேற்றமானார். இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நாங்கள் தான் வந்து வாய்ப்பு கொடுத்து விட, ஏன்னா முதல் முதல் அரங்கேற்றமாகும் போது இவர்களுக்கு வந்து பெரிய ஊர்களாக கொடுக்க மாட்டாங்க. நான் வந்து டெஸ்ட் வைப்பாங்க, அல்லது இந்த பிரசவம் நடக்கும்போது தலைமையில் தூண்டு போட்டுக்கிட்டு வந்து வெளியூருக்காரங்க மாதிரி தூரம் எடுத்துக்கிட்டு கேட்பாங்க, இவர் நல்லா சொல்கிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முறையில் வந்து வேவு பார்ப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞருக்கு எதிரில் வரமாட்டாங்க, கலைஞருக்கு பின்னாடி வந்து நின்றுக்கிட்டு பார்வையாளர்களை கவனிப்பாங்க. இவங்க வந்து கேட்குறாங்களா, இவங்க உட்காந்து தூங்குறாங்களா, இது பார்ப்பாங்க இப்படி வேவு பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்து இவர் நம்ம ஊருக்கு கூட்டிகிட்டு போகலாமா வேணாமான்னு சொல்லி பேசணும். அதுக்கப்புறம் பேரம் பேசுறதெல்லாம் வேறு நிறைய இருக்குது. இது படி அதில் வந்து படிக்கணும் இல்லையா, ஏன்னா இவர் வந்து ஒரு நாள் 4000 கேட்பார், கொடுக்க முடியுமா எல்லாம் ஒரு நாளையா. இவர் இந்த வசதியான கலைஞர் இன்றைக்கி எல்லாராலையும் கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ஊரில் எங்கள் இந்த மாதிரி நான் சின்ன இதுலேருந்தே வந்து கூத்து கலைஞர்களையும் பிரசங்கிகளையும் கண்டு அவர்கள் வழியாக தான் நான் வந்து எங்களுக்கு மகாபாரதம் தெரியும்.
இந்த நான் வந்து இந்த மாதிரி இந்த ஊரில் வளர்ந்ததால் வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரதம் முழுக்க வந்து எனக்கு மனசுக்குள்ள வந்து சிறு வயதிலிருந்தே படிந்து விட்டது. அதனால தான் நல்ல பிள்ளை பாரதத்தை பதிப்பிக்கலாம் என்று சொல்லி துணிச்சலோடு எடுத்துக்கொண்டேன். ஏன்னா அந்த கதை தெரியலனா அந்த பதிப்பு உள்ளே போகவே முடியாது. செய்யுள் வந்து கடினமான நடையில் வந்து அப்படியே வந்து சந்தி சேர்த்து இருக்கக்கூடிய செயல் ஓலைச்சுடல் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும். அப்படியே அதை வந்து அச்சில் போட்டாங்க 1888. அதோடு சரி, அதுக்குள்ளே எந்த அத்தியாயத்தில் என்ன வருது, எங்கே வர்றாங்க, யார் வர்றாங்க, ஒன்றுமே தெரியாது. அப்படின்ற ஒரு நூல் வந்து அதனோட பதிப்பிக்கிட்டு எடுத்துக்கொண்டதுக்கு அந்த ஒரு தைரியம் தான் காரணம். அதுக்கப்புறம் வந்து நீண்ட நாட்களாக இவர் போன்றவர்கள் கிட்டாலும் எங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பழக்கம் இருந்தது. அப்போ இவங்க கேட்டதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி எளிய கலைஞர்களுக்கு வந்து இவங்களை கௌரவிப்பதற்கோ இவங்களை பாராட்டுவதற்கோ இவர்களுடைய வெறும் கௌரவி சும்மா கூட கௌரவிக்க முடியாது. குடுகுடுப்பைக்கார கூட அருமையாக அந்த உலுக்கை ஓசையை எழுப்பார். ஆனால் அவர் ஒரு கலைஞர் நம்ம ஏற்றுக்கோமா? அது கலைஞராக இல்லையா ஒரு விஷயம் நம்ம ஏற்றுக்க மாட்டோம் இல்லையா? அப்படி வந்து அந்த இந்த கலைஞர் இந்த கலைஞருக்குரிய அந்த கலைத்திறனை நம்ம வெளிப்படுத்தணும். சும்மா ஏதோ பூத்தாடுறாங்கன்றதால வந்து இப்போ ஒரு காலையில் ஒரு 2 மணி நேரம் வந்து விடியற் காலையில் 1 மணி நேரத்துக்கு பப்புள் வேஷம் போட்டு வரலாம் பெரிய கலைஞர் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அதனால் உண்மையாக அவருடைய கலைத்திறனையும் வெளிப்படுத்தி உண்மையான கலைஞர்களை நம்ம பாராட்ட விழா எடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்னும் ஒரு சிலர் இந்த பெரம்பூரில் இருக்கக்கூடிய வங்கி மேலாளர் ஒருவர் பன்னீர்செல்வம் ஐயா என்ற பெயர். அவருடைய ஊர் வந்து இங்கே அருகில் இருக்கக்கூடிய துருசி பகுதியில் இருக்கக்கூடிய குரங்கு அணியில் முட்டம் என்று சொல்லக்கூடிய ஊர் இருக்கு. அந்த ஊரில் இருக்கக்கூடிய அவரும் இன்னொரு பாரத பிரசங்கி கோவிந்தராஜன் என்பவரும் செல்வதர் ஐயாவும் நாங்களாம் சேர்ந்து வந்து இந்த பிரசங்கிகளுக்கு வந்து ஒரு கௌரவப்படுத்த வேண்டும் என்று சொல்லி 2 ஆண்டுகளாக சில நிகழ்ச்சிகளை நடத்துவோம். போன ஆண்டுக்கு இந்த ஆண்டு வந்து ஆரணியில் வந்து போன ஆண்டு இதே நிகழ்ச்சி 2013 வந்து காஞ்சிபுரத்தில் அந்த நிகழ்ச்சி வந்து நடத்தினோம். அப்போ வந்து ஒரு 3 பேருக்கு விருது கொடுத்தோம். நல்லா பிள்ளை வந்து வில்லிபுத்தூரர் விருது, பெருந்தேவனார் விருது என்று சொல்லி பாரதி பாடிய பெரிய ஆசிரியர்கள் அவங்க பேரில் வந்து விருதுகளை நாங்கள் கொடுத்தோம். இந்த ஆண்டு வந்து ஆரணியில் நடந்தது. இந்த சென்ற ஆண்டு இந்த விழா நடந்த பிறகு எங்களுக்கு சோதனை நிகழ்ந்து விட்டன. என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன ஆண்டு நல்லா இருந்த சில கலைஞர்கள் வந்து இந்த ஆண்டு நாங்கள் விழா நடத்துறதுக்கு காலமாயிட்டாங்க. ஆனால் மிகப்பெரிய கலைஞர்கள் இந்த ஆண்டு வந்து அவங்க இல்லை. அதற்கிட்டதான் கொஞ்ச நாளைக்கு முன்னே அவங்க பிரசனத்திலிருந்து ஓய்வு பெற்று விட்டார்கள். அதனால் எனக்கு கண்ணில் பண்ணி என்ன தெரியல. ஆனால் இப்படிப்பட்ட நம்ம வந்து இழக்கிறோம் என்று சொல்லி இந்த ஆண்டு வந்து இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது என்று ஒரு விருதை உருவாக்கி இந்த மாதிரி நீண்ட நாட்களாக இருந்து கிட்டத்தட்ட ஓய்வு பெறுகின்ற நிலையில் இருக்கிறோம். ஒரு சில பிரசனத்தில் இயங்கிட்டு இருக்கிறவங்க தேர்ந்தெடுத்து அவனுக்கெல்லாம் கொடுத்தோம். அப்படி விருது கொடுத்த ஒருத்தர் நெல்லி வர்தன் என்கின்ற ஒருவர். அதுக்கப்புறம் அவர் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, அவர் வந்து நான் உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும்போது எங்கள் பள்ளியில் அவர் ஆசிரியராக இருந்தார். எனக்கு அவர் ஆசிரியராக இருந்தார். அவர் அப்போது ஓவிய ஆசிரியராக இருந்தார். பின்னாடி தமிழ் புலவராக வந்து படித்த பட்டம் பெற்று விட்டார். நல்ல கலைஞர்கள் என்று கலைஞர் என்று பலராலும் பாராட்ட பெற்ற ஒருவர் அவர். அவருக்கெல்லாம் நாங்கள் வந்து ஒரு விருது கொடுக்க முடிஞ்சுது. அந்த விருதுக்கு வந்து கிட்டத்தட்ட சொல்லப்போனால் 4 பேர் சேர்ந்து அவர் தூக்கிட்டு வந்தாங்க. அந்த நிலையில் தள்ளாத நிலையில் தான் அவர் வந்து அங்கே வந்தார். என்னால் அவ்வளோ வர முடியாதுப்பா, என்ன விட்டுருப்பான்னு கூட கேட்டார். அவர் இல்லை, நீங்கள் வாங்க, உங்களை வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் பார்க்குறதுக்கும் மற்ற முன்னாடி உங்களை கௌரவப்படுத்துறதுக்கும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க என்று சொல்லி அவர் வந்து நாங்கள் அவ்வாறு அழைத்து கொண்டு சென்றோம். அப்போ இந்த மாதிரி இந்த விருதுகளை கொடுக்கும்போது தான் வந்து இந்த கலைஞர்கள் எனக்கு வந்து நான் வந்து எங்கள் ஊரில் பாரதம் கேட்டதோட சரி இதோட நமக்கு பாரதி என்று நிறைய நான் விட்டுட்டேன். ஆனால் இவர் அப்படி இல்லை. இவர் வந்து